Hi friends, welcome to London Tamil Kitchen. இன்னைக்கு நான் போட்ட கேக் ஐசிங் ஓட உங்களோட ஷேர் பண்றேன். ரீடிங் தீம்ல எப்படி கேக் செய்யறன்னு சொல்லி பாப்போம் வாங்க. கேக் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி சதுர ரயில பேக் பண்ணி இருக்கேன். ரீடிங் தீம்ல கேக் போட போறேன். வெனிலா ஐசிங் செய்து வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கோ. கேக் பேஸுக்கு வெனிலா ஐசிங் பூசுகிறேன். கேக் பேஸுக்கு ஐசிங் பூசினாதான் கேக் வந்து கேக் பேஸோட ஸ்டிக் பண்ணி நிற்கும். ஐசிங் போடுறதுக்கு கேக் பேக் பண்ணிக்கல, இந்த ரேயின் அடிப்பகுதிக்கு மட்டும்தான் கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போடணும். சைட்டுக்கு போடக்கூடாது. நீங்கள் சைட்டுக்கு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோர்னர்ல எல்லாம் பேப்பர் சுருங்கி நிற்கும். சுருங்கி நின்றுதுன்னு சொல்லி சொன்னால் கேக் கிளீனாக வராது. இது நான் அடிக்கு மட்டும்தான் போட்டேன். நான் பாருங்க எப்படி வந்திருக்குது அந்த கேக். கேக்கின்ற ஓரங்களை கத்தியால் கீறினா ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேக்குக்கு மேலே ஐசிங் பூசுகிறேன். இந்த கேக்குக்கு மேலே ஒரு தின் லேயராக நாங்கள் ஐசிங் பூசணும். இதைத்தான் க்ரம் கோட்டுன்னு சொல்கிறது. இது சின்ன கேக்குன்னு சொல்லி சொன்னபடியாக இந்த கேக்குக்கு ஐசிங் பூசிட்டு நான் 1 hour வெயிட் பண்ணாமல் உடனேயே ஃபொண்டன் போடுறேன். இந்த கேக்கை பட்டர் ஐசிங்கும் ஃபொண்டன் ஐசிங்கும் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். புக்குன்ற சைட்டுக்கு பட்டர் ஐசிங் போடுறேன். இந்த டூல்ஸால் தான் நான் பேஜ் மாதிரி தெரியத்தக்க மாதிரி புக்குன்ற சைட்டுக்கு லெவல் பண்ணி எடுக்கிறேன். புக்குன்ற பேஜ் மாதிரி தெரியுதா? கேக்கின்ற 3 sides பேஜ் மாதிரி அழுத்தி எடுத்துட்டேன். கேக் பேஸில் சைட்டில் ஃப்ரெண்ட் இருக்கிற ஐசிங்கை துடைச்சி விடணும். ஃபொண்டன்ட் எடுத்து ஜெலோ கலர் போட்டு வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவரை மெட்டுக்கு பூசிட்டு இந்த ஃபொண்டன்ட்டை ரோல் பண்ணி எடுக்கணும். ஃபொண்டன்ட்டை 5 mm திக் இருக்கத்தக்கதாக உருட்டி எடுக்கணும், அதாவது 1.5 cm. ஃபொண்டன்ட்டை ரோலிங் பின்னில் சுற்றி எடுத்துட்டு கேக்குக்கு மேலே போடணும். ஃபொண்டன்ட்டை சேவ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கையை யூஸ் பண்ணியும் ஃபொண்டன்ட்டை லெவல் பண்ணி எடுக்கலாம், அல்லது ஃபொண்டன் சேவ் பண்ணுறது ஸ்மூத் பண்ணுறதுக்குன்ற ஒரு டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த ஃபொண்டன்ட்டை அழுத்தி எடுக்கலாம். சைட்டில் மிஞ்சி இருக்கிற ஃபொண்டன்ட்டை நீங்கள் கிராஃப்ட் நைஃபை யூஸ் பண்ணி வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்தா பிறகு ஸ்மூத் பண்ணி விடணும். இப்படி நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணினாலே அந்த ஃபொண்டன் ஸ்மூத்தாக வந்துடும். ஃபொண்டன்ட்டுக்கு ப்ளூ கலர் போட்டு வச்சுருக்கிறேன். லெட்டர் கட்டரால் லெட்டர்ஸ் வெட்டி எடுக்கணும். ஒயிட் கலர் ஃபொண்டன்ட் எடுத்து உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த வெட்டி வச்சுருக்கிற லெட்டர்ஸை தண்ணி பூசி அந்த ஒயிட் கலர் ஃபொண்டனில் ஒட்டணும். ஒயிட் கலர் ஃபொண்டனில் லெட்டர்ஸை ஒட்டினா பிறகுதான் கிரீம்பூட்டண்ட புக்கில் எப்படி இந்த ஷேப் வெட்டி இருக்குதோ அதே மாதிரி வெட்டி எடுக்கிறேன். கேக்கில் தண்ணி பூசிட்டு ஸ்டிக் பண்ணணும். ஃபொண்டனுக்கு ப்ரௌன் கலர் போட்டு வச்சுருக்கிறேன். ட்ரீ மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஒரு எம்போஸ் கட்டர் எடுத்து அழுத்தி எடுக்கிறேன். இங்கே ஃபொண்டன்ட்டை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் ரீன்ற ஷேப் மாதிரி தெரியுது. இனி ரீ மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். தண்ணி பூசி ரீ மாதிரி வெட்டி வச்சுருக்கிறத கேக்கில் ஸ்டிக் பண்ணணும். கேக் பென்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எனி சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டலாம், லிடில் கூட இருக்குது. லெட்டர்ஸுக்கு அவுட்லைன் போட போகிறேன். ஃபொண்டன்ட் ஓரளவு காஞ்சா பிறகு நீங்கள் அவுட்லைன் போட்டீங்களன்னு சொல்லி சொன்னால் தான் கிளீனாக வரும்.
இந்த கேக்கில் அனிமல் ஒன்று செய்து ஸ்டிக் பண்ணணும். நான் ப்ரௌன் கலரில் அனிமல் செய்து ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் கிராஃப்ட் நைஃபை யூஸ் பண்ணி ஃபோண்டண்ட்டை கட் பண்ணி எடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் க்ளீனாக வரும். இதுதான் ரீடிங் தீமில் போட்ட கேக். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.